हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கோஸ் யூஸ் பண்ணி போண்டா வந்து எப்படி செய்யறதுங்கறத பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா யூசுவலா வந்து நம்மளுடைய சமையலுக்கு கோஸ் பொரியல் வந்து செய்வோம் சோ கட் பண்ண கோஸ்ல வந்து கொஞ்சம் மீதி இருக்கு அப்படினாலும் செய்யலாம் இல்ல இந்த போண்டா செய்யறதுக்குனே கூட நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து கோஸை கட் பண்ணியும் நம்ம வந்து செய்யலாம் ஓகேங்களா இப்போ வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து போண்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு 1 கிண்ணம் அளவுக்கு வந்து பச்சி மிக்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா தென் வந்து கொஞ்சம் காரத்துக்கு 1 குட்டி ஸ்பூனில் வந்து தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் உப்பும் தேவைக்கேற்ப எடுத்துருக்கிறேன் ஆனியன் ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன் ஆனியன் வந்து நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போண்டாவில் வந்து கோஸ் தான் வந்து ஹைலைட்டு ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சமாக பேருக்கு டேஸ்ட்டுக்காக இந்த ஆனியன் ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று ஓகேங்களா போண்டா பொரிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் கடலை உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ செய்முறை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து இந்த பச்சி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் தென் நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போண்டா நல்லா மொறுமுறுன்னு வர்றதுக்காக பச்சரிசி மாவு அதோட பார்த்திங்கன்னா நம்முடைய காரத்திற்கு ஏற்ப வந்து தனி மிளகாய்த்தூள் தேவைக்கு ஏற்ப உப்பு ஓகேங்களா தென் இதோட வந்து ஆனியன் பச்சை மிளகாய் இதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக வந்து கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி விட்டு கிளறுங்க ஸோ இப்போ வந்து நான் இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து போண்டா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு தக்கன இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு தக்கன இருக்கணும் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க நமக்கு வந்து தேவைப்படுற சைஸ் அதாவது நமக்கு வந்து நல்லா பெருசாக வேணும் போண்டா அப்படின்னா நம்ம வந்து பெருசாக போட்டுக்கலாம் இல்லை சின்ன சைஸ் போதும் அப்படின்னா நம்ம சின்னதாக போட்டுக்கலாம் நமக்கு தேவைப்படுற சைஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸாக போட்டோம்னா அவங்க பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க ஸோ சின்ன சின்ன சைஸாக போடலாம் நம்ம ஓகேங்களா 1 சைடு வந்து கோல்டன் கலர் ஆன பிறகு இன்னொரு பக்கமாக திருப்பி விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக விட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லா வெந்துடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கோஸ் வந்து நம்ம வேக வைக்கலை அப்படியே நம்ம பச்சையாக கட் பண்ண கோஸை தான் வந்து இந்த போண்டாவில் வந்து சேர்த்துருக்கோம் இருந்தாலும் எண்ணெயிலே வந்து இந்த கோஸ் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃபைனலி நம்முடைய சுவையான ஹெல்த்தியான டேஸ்டியான கோஸ் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கோஸ் கோலா உருண்டை அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோட ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிட்லாம் தென் வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட வந்து சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் நல்லா பக்கோடா மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் செகண்ட் டைம் வந்து இப்போ செஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்